கூகுள்லேயும் சரி ட்ரிப் அட்வைசர்லேயும் சரி சர்ச் பண்ணி பார்த்தா டாப் ரேட்டட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரியில் த கரி ரெஸ்டாரண்ட் தாங்க தெரியுது. ஸோ அதை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணேன், சரி ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஒரு டின்னர் சாப்பிட்டு பார்க்கலாம் கன்னியாகுமரியில் அப்படின்ட்டு. கன்னியாகுமரி உங்களுக்கே தெரியும் ஒரு டூரிஸ்ட் டவுன், ஒரு சின்ன ஊர் தான், இருந்தாலும் இங்கே வந்து பெரிய மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸில் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டாக இந்த கரி ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கு. இவங்ககிட்ட எல்லா குசினும் அவைலபிளுங்க, சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சைனீஸ், அரேபியன் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு நான் இங்கே டின்னர் சாப்பிட்றக்காக வந்திருக்கேன். நான், ரோஹன், கீதா, ரிஷி எல்லாருமே எங்கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த கரி ரெஸ்டாரண்ட்டில் சில ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். கார் பார்க்கிங் கூட அமைஞ்சிருக்கு, கன்னியாகுமரியில் ஒரு மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு. இவங்களோட கூகுள் லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். அப்புறம் இந்த ஃபிஷ் வந்து ஒரு ஃபுல் ஃபிஷ் நம்ம ட்ரை பண்ணி, அது என்ன என்ன ஐட்டம், பேர் என்ன? வெளமீன். அது ஃபுல் ஃபிஷ் இருக்கா? சார் அது ஒன்று கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ண சூப் ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சுங்க. இது வந்து சிக்கன் கிளியர் சூப், அப்புறம் இது வந்து க்ரீம் ஆஃப் கிராப் சூப், கிராப் மீட் எல்லாம் போட்டு க்ரீம் ஆஃப் கிராப் சூப். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்கன் கிளியர் சூப். செமையாக இருக்குங்க. நல்லா இந்த கொரியாண்டர் மல்லியை நிறைய போட்டிருக்காங்களா, இந்த சிக்கன் டேஸ்ட்டோட இந்த மல்லியும் சேர்ந்துட்டு நல்லாயிருக்கு. சூப்பரான ஒரு அப்பிடைட் ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பசியை தூண்டும் ஒரு சூப். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் ஆஃப் கிராப், கிராப் மீட்டோடு இருக்குது. நல்லா அப்படி இந்த கிராபோட வாசனை, சீ ஃபுட் ஸ்மெல்லு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா அப்படி சீ ஃபுட் வாசனையோடு ஒரு சூப் பிடிக்கணும் அப்படிங்கன்னா ஆர்டர் பண்ணுங்க. கன்னியாகுமரி வந்துட்டு நம்ம மீன் சாப்பிடாமல் இருக்க முடியுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள மீன் ஃப்ரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுட சுட ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்க, அப்படி சாப்பிடலாமா? பிச்சர் உள்ள மீட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா ஃப்ரெஷ் ஃபிஷ், பெர்ஃபெக்ட்லி ஃப்ரைடுங்க, நல்லா கரெக்டாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ணாமல் நல்லா, இந்த மீட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது. வெள மீன் ஜென்ரலாக எல்லா ஊர்லேயுமே ரெகுலராக கிடைக்கிற ஒரு மீன், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்குது. Okay. What's his name? He says, I want to, he watches your channel also. Oh, right, right. He says, I like to be a vlogger. Sure, you can be a vlogger. Nah, you can be a successful vlogger. Or a junior subscriber. Say hi to our viewers. To all of them. You can watch yourself in TV in few days from now. So, we are in Nagarkovil. நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ண ஸ்டார்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மலாய் கபாப் வந்திருக்கு. அப்படி செம்மையாக அப்படியே சாஃப்டாக இருக்குது, எடுக்கிறதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பார்க்குறதுக்கு அப்படி மெல்ட்டிங் இன் த மவுத் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. போன்லெஸ் டிலைட்ஸுங்க, சிக்கன் டிலைட்ஸ். கன்னியாகுமரியில் இவ்வளோ ஜூஸியான நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட மலாய் கபாப் செம்மையாக இருக்கு. மின் சட்னி அண்ட் மேயோ கொடுத்துருக்காங்க, மின் சட்னி லைட்டை டிப் பண்ணு. ஓகே, இது வந்து ரிஷியோட செலெக்ஷன், ப்ரான் டெம்புராங்கிறது ஆர்டர் பண்ணுங்கள். அப்படி ஒரு ஃப்ரைட் சிக்கன் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா நல்லா பெரிய பெரிய சைஸ் ப்ரான்ஸுங்க, நல்லா அப்படி நம்மளும் சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், எல்லாம் நல்ல சைஸ் ஓடணும். அதே மாதிரி குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா சஃபிஷியன்ட் குவான்டிட்டி, இம்ப்ரெசிவ் குவான்டிட்டி. எப்படின்னு பார்க்குறோமா, ரிஷி நீ சொன்னது கரெக்டாக தான்டா, செம்மையாக இருக்குது. உள்ள இந்த ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா குக் கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க, நல்லா சாஃப்ட்டு, இந்த முஷி அந்த ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது, ஈஸியாக இருக்குது சாப்பிட. ஆக்சுவலாக ப்ரான் டெம்புராக்கு இதுதான் கொடுத்தாங்க, இந்த சேசவான் ஒரு சாஸ் மாதிரி, இந்த சேசவான் சாஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க, அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேயோ எது கூட வேணால் மேட்ச் ஆகும், இது நல்லாவே இந்த சுருக்குன்னு இருக்குது.
ஓகே சார். அடுத்த ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டார்டர் நம்ம ஆர்டர் பண்ணது வந்துச்சுங்க, கலமாரி ரிங்ஸ், அதாவது ஸ்குவிட்டு. தமிழில் வந்து கனவா மீன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கனவா மீன்ஸு மீனே அப்படி ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஸ்டைலில் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சீசனிங் போட்டிருக்காங்க, நல்ல ஒரு டேஸ்ட் அப்படியே ஏற்றி கொடுக்குதுங்க, நல்லா இருக்குது. நான் வழக்கமாக கடை மாதிரி இந்த கனவா மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ண மாட்டேன். பட் இங்கே வந்து சரி சொல்லி பார்க்கலாமே தோணுச்சு. நான் கன்னியாகுமரியில் இருக்கோம், சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி அட்டகாசமும் இருக்குது. என்ன லெமன் வேணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் நீங்கள். ரிஷிக்கு லெமன் புளி வேண்டாங்களா, நல்லா அப்படி இருக்கட்டும். ரிஷி என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சீ ஃபுட்டில் அந்த ஒரு கவுச்சி அந்த ஸ்மெல்லே இல்லை. கரெக்டு. ஸோ கீதா வந்து சீ ஃபுட் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா, சீ ஃபுட் சாப்பிடாம சிக்கன் சாப்பிட்ருக்கா. ரிஷி வந்து இந்த வெள்ளை மீன் முடிச்சிட்டான், நல்லா டேஸ்டியாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அப்படி நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்ல, உணவு வந்துட்டுருக்கு, அடுத்து மெயின் கோர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த கரி ரெஸ்டாரண்ட்டில் ஜப்பான் சிக்கன் வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கூகுள் ரிவ்யூஸில் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நல்ல க்ரீமியாக இருக்குங்க, நல்லா முந்திரிலாம் அரைச்சி போட்டிருக்கிறது பார்த்தாலே தெரியுது. அப்படி முந்திரி உடச்சும் போட்டிருக்காங்க சில பீசஸ் எல்லாம். நல்லா சூடாக இருக்குது, நல்லா ஒரு க்ரீமி சிக்கன் அருமையாக இருக்குது. இந்த பிளேட்டில் இந்த க்ரீமி கிரேவி போடுறங்க, இது கூட நீங்கள் நானோ இல்லை ரோட்டி அந்த மாதிரி இருந்தோன்னா அது எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஜப்பான் சிக்கன் வந்து மயிலில் அந்த ஸ்வீட்டோடு சாப்பிடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன சிக்கன் ஸ்வீட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்றப்போ வித்தியாசமாக இருக்கும், அடுத்த டைமு உங்கள் நாக்கை கேட்கும். அது இங்கே ஜப்பான் சிக்கன் மாதிரியே இங்கே சிக்கன் ஓமைக்ரான் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குங்க. இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் இவங்க கடுபிடிச்சு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிற பேர். இது நல்லா சாஸியாக இருக்குது, மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டோம். சிசிலர் மாதிரி ஒரு ட்ரேடை வச்சு சர்வ் பண்ணுறாங்க. வாங்க அப்படி ட்ரிப்பர் சாசஸ். ரிஷி பார்த்தோன்னே சொன்னால் இந்த கஜூன் பொட்டேட்டோன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு அந்த சாஸ். கஜூன் சாஸ் கரெக்ட், அந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஹனி அண்ட் மைனஸ், ஓ ரைட் ரைட், ஹனி அண்ட் மைனஸ் போட்டு பண்ணியிருக்காங்களாம்மா. ஓகே ஓகே ஓகே, நல்லா இருங்க, நல்லா மைல்டு ஒரு ஸ்வீட்னஸ்ஸு. மஸ்டர்ட் ட்ரை சிக்கன் வந்து லைட்டான இனிப்பாக இருந்தால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறேன். ஓகே, அடுத்து சிங்கப்பூர் சிக்கன். நான் சிங்கப்பூர் சிக்கன் வந்து நான் கொஞ்சம் இதாக இருக்கும், அந்த ஒரு பொரிச்ச சிக்கன் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் இதுமே வந்து நல்ல கிரேவியாக இருக்குது. இங்கே எல்லாமே போன்லெஸ் தான். இது வரைக்கும் சாப்பிட்ட ஜப்பான் சிக்கன், ஓமைக்ரான், இது எல்லாமே போன்லெஸ் தான். இந்த கிட்டத்தட்ட பட்டர் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ரோட்டிக்கு பெஸ்ட்டுங்க, ரோட்டி, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் மாதிரி சொல்லி சாப்பிட்டிங்கன்னா. சிக்கன் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ஃப்ரைடு ஆனியன்ஸோடு சர்வ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்படியே சர்வ் பண்ணுவோம். ஓ வித் எக்கோட சர்வ்டு, சிக்கன் ஆ நல்ல வாசனை, சிக்கன் பீஸோட சூடாக இருக்குது பாத்திரம் பார்த்து. ஸோ இது வந்து தம் பிரியாணி, ஸோ கண்டிப்பாக சிக்கன் நல்லா வந்திருக்கணும். இதுக்கு வந்து வெங்காய பச்சடி கொடுத்துட்றாங்க. ஒரு பாஸ்மதி ரைஸில் பெர்ஃபெக்டாக ஸ்பைசஸ் எல்லாம் பிளெண்ட் ஆகி நல்லா அந்த ஒரு ரொம்ப ஓவர் பவரிங் இல்லாமல் கரெக்டாக பேலன்ஸ்டும் இருக்குது. சிக்கன் நல்ல அருமையாக வந்திருக்கு. இது ஒரு டிபிக்கல் ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் பிரியாணிங்க, சிக்கன் பிரியாணி. ஒரு பாஸ்மதி ரைஸ் ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது, அருமையாக இருக்குங்க. நம்ம ரெண்டு மூணு ஸ்டார்டர்ஸ் வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்டு இதுலேயே சாப்பிட்டுருந்தோம். இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கரெக்டான ஸ்பைஸில் அப்படி இந்த அடிநாக்கு வரைக்கும் லைட்டாக அந்த ஒரு ஸ்பைசினஸ் தெரியுது, நல்லா பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இது வந்து ஒரு ரெடிமேட் பிரியாணி மேலாம் செய்யாமல் தம் வச்சு பண்ணியிருக்கோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.
வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறேன், ரொம்ப பிடிக்கும். கர்ட் ரைஸ் சாப்பிடும் போல இருந்தது, அதனால் கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். க்ரீமி கர்ட் ரைஸ் வந்திருக்கு, நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்க, ஒரு கோஸ்டல் டவுனுக்கு வந்துட்டு நம்ம இந்த காம்பினேஷனை சாப்பிடாமல் இருக்க முடியாது. நான் வந்து ஒயிட் ரைஸும் மலபார் ஃபிஷ் கறியும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், சூடாக வந்திருக்கு இப்போ தான். கீதா கர்ட் ரைஸில் அப்படி செட்டில் ஆகிட்டா அங்கே. ஓகே, என்ன மீன் வஞ்சிரம் நினைக்கிறேன். ஓ வஞ்சிரம் நல்லா அப்படி வெந்து பிரேக் ஆகிருக்கு, அப்படி பக்கத்தில் வச்சுருவேன். இப்போது இதுலேயும் களமாரி போட்டிருக்காங்களா? இல்லை இல்லை, வஞ்சிரம் மீன் தான். வஞ்சிரம் மீன் நல்லா ரெண்டு பீஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. பாருங்கள் அப்படி சின்ன சின்ன பீஸாக அதே பிரேக் ஆகி. ஓகே, அப்படி நம்ம ரைஸில் போட்டு போட்டு சாப்பிடுவோம். ரைஸும் நல்ல சூடாக இருக்குது. ஆர்டர் பண்ணதில் சிம்பிளி டாப்புங்க, மலபார் ஃபிஷ் கறி நல்லா அப்படி ஜென்டிலாக அப்படி இந்த சீ ஃபுட் ஸ்மெல்லோட மீன் சாப்பிடலாம். அதேமாதிரி குழம்பு குழம்புன்னு இல்லைங்க, ஜென்ரலாக எல்லா ஐட்டம்ஸுமே நல்ல குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு சைடிஷ் சொன்னாலே ஃபிஷ்ஷை நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பீஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. பாருங்கள் குழம்புல வச்சு வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் கடைசியில் விரலை நக்கிட்டு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டெலிஷியஸாக இருக்குது. டோன்ட் மிஸ் திஸ் காம்போங்க, வந்தீங்கன்னா சொல்லி சாப்பிட்டு போகிறேங்க. நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு வந்தாலும் இந்த காம்போ இருக்கும். கன்னியாகுமரியில் நல்ல ஒரு அடிப்பொலி சைட் சீயிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சூடான சாப்பாடு மலபார் ஃபிஷ் கறி கிடச்சது அப்படின்னு அதோட என்ன வேணும், கன்னியாகுமரி வந்த நோக்கம் நிறைவேறியது. பெர்ஃபெக்ட் காம்போ, டோன்ட் மிஸ் இட், ரொம்ப பிடிச்சதான. இதுலேயே நிறைய இருக்குது ஃபிஷ் பீஸ். கன்னியாகுமரியில் இந்த கறி அப்படிங்கிற மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ டின்னர் சாப்பிட்டு அப்படி நம்ம கிளம்புறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்ததை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன டெலிஷியஸாக எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது அப்படின்னா. இந்த ப்ரான் டெம்பூரா எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, ஸ்டார்டர்ஸில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி அந்த ஓமைக்ரான் சிக்கன் ஓமைக்ரான் ஒரு டிஷ்ஷை சர்வ் பண்ணாங்க இல்லையா, ஹனி இதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணியிருந்தாங்க. லைட்டாக ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. அதே மாதிரி மெயின் கோர்ஸில் அவங்க சிக்கன் தம் பிரியாணி ரொம்ப பிடிச்சது. ஒரு டிப்பிக்கல் ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. அதே மாதிரி கடைசியில் முத்தாய்ப்பாக அந்த ஒயிட் ரைஸுக்கு அந்த மலபார் ஃபிஷ் கறின்னு கொடுத்தாங்க பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்தது. நல்லா வஞ்சிரம் மீனை நல்லா ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டு அந்த குழம்புலேயே வெந்ததுலேயே அப்படியே பிரேக் ஆகி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ப்ரைஸிங் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் ஈஸியாக ரொம்ப ஹையாக இருக்கும் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டில். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியே பேர் பண்ணி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு தான் ப்ரைஸிங் இருந்தது. நீங்களே பார்த்தீங்க நல்ல க்ரௌடு. ஸோ இவங்க வந்து இந்த கன்னியாகுமரியோட அந்த மெயின் ஏரியாவில் தாங்க இருக்காங்க, அந்த பேரிகேடு மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த காரு வர்ற ஒரு அந்த கடைசியில் அந்த இடத்துல இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இருக்குது, சீலேண்ட் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இவங்க கூகுள் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். லஞ்சுக்கும் இவங்க அவைலபிள், பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது, டின்னர் இருக்குது, நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. கன்னியாகுமரி வந்தீங்கன்னா நான் சொன்ன இடங்கள்லாம் போய் சுற்றி பாருங்கள், இங்கேயும் சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டாடா பை பை.